Hi students, I am Vino. 11th Math Chapter 3 le Example 3.63 paakalam. Question enna kuduthirukanga appadina, using Heron's formula show that the equilateral triangle has the maximum area for any fixed perimeter. Kint vandha enna kuduthirukanga na, so indha kint vandu kuduthirukanga. Adhaadi x y z is less than or equal to k appadina maximum occurs vandu eppadi irukuna, x is equal to y is equal to z ah irukuma. So ipo inga enna sollirukanga appadina, மேக்ஸிமம் ஏரியா, அதாவது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஏரியா ஃபார் எனி ஃபிக்ஸட் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ 5 5 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும், ப்ளஸ் வந்து இதோட மேக்ஸிமம் ஏரியானா இதுக்கு சம் ஏரியா வந்து இருக்கும். அதே மாதிரி வேறு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ 5 3 2 ஓகேவா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா தான் மேக்ஸிமமாக இருக்குமா, ஏன்னா கண்டிப்பாக மேக்ஸிமமாக தான் இருக்கும் ஓகேவா. ஏன்னா ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச்சு நம்ம போட்டு பார்ப்போமா, ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச்சுனா ஹாஃப் இன்ட்டு 5 5 20 5 20 5 2 இங்கே ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், இது பி இது வந்து ஹச்சுன்னு எடுத்தோன்னா 2 இன்ட்டு 5 அடிச்சு கொடுத்தோன்னா ஆன்சர் வந்து 5 ஓகேவா. ஸோ இங்கேனா 1 2 2 4 12.5 எங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து என்னென்னா இதோட ஏரியா தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கும் ஓகேவா. எப்போனா ஒரு ஃபிக்ஸடு பெரிமீட்டராக இருக்கும்போது, அதாவது ஈக்குவலேட்டர் ஆங்கிளாக எல்லா சைடுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகே ஓகே. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹெரன்ஸோட ஃபார்மில் அதாவது ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா, அதோட ஃபார்மில் வந்து ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படி கீழே எழுதிக்கிறேன், ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எஸ் என்ன தெரியும், இது சமயம் பெரிமீட்டர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 அப்படின்னா 2s இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எது அப்படின்னு பார்த்தோன்னா பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஓகேவா. ஸோ இப்போ இது என்ன சொல்லணும் அப்படின்னா, இதோட ஏரியா இருக்கு இல்லையா, இது வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை நான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுனால என்ன எடுத்துக்கிறேன்னா, இதை டெல் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யம் பண்ணிக்கிறோம். ஸோ எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி ஓகேவா. இப்போ இதை வந்து என்ன சொல்லணும்னா, மேக்ஸிமம் சொல்லணும். அப்போ டெல் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, ஏன்னா எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி அப்படிங்கிறது இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஹோல் டேர்மை மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதில் எஸ் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், ஏபிசி அப்படிங்கிறது வந்து இந்த நம்பர் ஆஃப் சைட்ஸ். அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னு கொண்டு வரோம் ஓகேவா. ஸோ இஸ் மேக்ஸிமம். ஸோ இது மேக்ஸிமம் எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இதெல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஜிஎம் அண்ட் தென் ஏஎம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கு அடுத்த சாப்டர்லேயும் வந்து பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாமெட்ரிக் மீன் இருக்கு இல்லையா, ஸோ ஜாமெட்ரிக் மீன் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீன். அதாவது ஒரு டேர்முக்கு நம்மளுக்கு ஜாமெட்ரிக் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஒரே டேர்ம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோன்னா, அதுக்கு நம்ம ஜாமெட்ரிக் மீன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த விட அதுக்கு கண்டுபிடிக்கிற அரித்மேட்டிக் டேர்ம் வந்து எப்படி இருக்கும்னா, ஒன்று கிரேட்டராக இருக்கும் இல்லைனா அது ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் படி தான் எடுத்துக்கிறோம். இப்போ ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ இதுக்கு ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஏபிசி ஹோல் பவர் 1/3 அப்படின்னு கொண்டு வரும். இதே இது வந்து அரித்மேட்டிக் மீன் பண்ணோன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 3 அப்படின்னு போடுவோம். ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு எத்தனை டேம் ஆட் பண்ணுறோமோ அத்தனை டேம். சப்போஸ் 2 இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி பை வந்து என்னென்னா 3 போடுவோம். 4 இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி டிவைடட் பை 4 போடுவோம். அதே மாதிரி தான் ஜியாமெட்ரிக்கும், 3 இருந்தனால 1/3, 2 இருந்துச்சுன்னா 1/2 இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யம் பண்ணியிருந்தோம், பட்
பட் இங்கே என்ன இருக்குதுன்னா எக்ஸ் மைனஸ் சி எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி இது மூணு வச்சுட்டு இதுக்கு ஜாமெட்ரிக்கும் அரித்மேட்டிக்கும் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மூணு டேர்முக்கும் வந்து என்னென்னா ஜாமெட்ரிக் மீன் பார்த்தோன்னா எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி ஹோல் பவர் 1/3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் எஸ் மைனஸ் பி ப்ளஸ் எஸ் மைனஸ் சி டிவைடட் பை 3. ஓகேவா? இப்போ நம்ம பவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பவர் ரெடியூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கத்தையும் கியூபிக் எடுக்கலாம். ஸோ எடுத்தோன்னா எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி ஹோல் பவர் 1/3 தி ஹோல் பவர் 3. அப்போ தான் என்ன ஆகும்னா 3 வந்து கேன்சல் ஆகும். அப்போ இங்கே என்ன இருக்கும்னா எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி ப்ளஸ் எஸ் மைனஸ் சி டிவைடட் பை 3 ஹோல் பவர் வந்து என்ன இருக்கும்னா 3. ஓகேவா? இப்போ 3 வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சின்னு கிடச்சிருக்குது. 1, 2, 3 அப்போ என்ன கிடைக்கும், 3s மைனஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 3 ஹோல் பவர் 3. இப்படி எடுத்துக்கலாமா? எஸ் வந்து 3s இருக்குது. ஸோ 3s மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி. இதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மைனஸ் அப்பெல்லாம் நான் காமனாக வெளியில் எடுத்துகிறேன். காமனாக வெளியில் எடுத்துகிறேன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பெரிமீட்டரை வச்சு என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 2s அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தோம். அதை கொண்டாந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3s மைனஸ் 2s டிவைடட் பை 3 தி ஹோல் பவர் 3. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், எஸ் பை 3 தி ஹோல் பவர் 3. அப்போ எஸ் பை 3 எஸ் க்யூப் பை 9 3 9 9 × 3 27. ஸோ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா இப்போ இது மேக்ஸிமம்னு சொல்லணும். அதுக்கு வந்து அவங்க ஒரு கிண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸு ஒய்இ இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேயா இருந்துச்சுன்னா இது மேக்ஸிமமாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. ஸோ இப்போ நான் இதை வந்து மேக்ஸிமம் அப்படின்னு தானே சொல்ல போகிறோம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு சொன்னோன்னா எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. அப்போ இது மூணு எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான் எடுத்துருக்குறோம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மூணு சைடும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். எஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ கண்டிப்பாக எஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஏபிசி அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிளோட என்னது மூணு சைடு ஏபிசி. அப்போ மூணு சைடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எடுத்துகிட்டு வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஏன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ 5, 5, 5 அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா மூணு சைடுமே ஈக்குவலாக வரும். அப்போ மூணுக்குமே நம்மளுக்கு ஈக்குவலுங்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் மாதிரி இது மூணு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது ஈக்குவலாக இருக்கும்போது கண்டிப்பாக இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டிக்கே எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இந்த டேர்மு தான் நம்மளுக்கு வந்து என்னென்னா கே. அப்போ என்ன சொல்லிட்டோம், இது வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டே என்ன சொன்னேன், இதில் உள்ள இந்த டேர்மு மேக்ஸிமம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்த டேர்மு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லிட்டோம், இப்போ என்னது ஒரு ஃபிக்ஸட் பெரிமீட்டரில் ஸோ ஒரு ஃபிக்ஸட் பெரிமீட்டர் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ஒரு ஃபிக்ஸட் பெரிமீட்டர் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், 2s. அப்படி இருக்கும்போது அதோட ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம். எப்படி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட். இங்கே நம்மளுக்கு என்ன எடுத்துருந்தோம், எப்படி எடுத்துக்கலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி. ஏன்னா மூணு சைடே என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அப்போ ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்தனால அது வந்து எப்படி இருக்குதுன்னா அதோட ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்குதுன்னா கிரேட்டராக இருக்குது. அதாவது டெல்லஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ்ன்ட்டு இந்த எஸ் மைனஸ் ஏ இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், எஸ் கியூப் பை வந்து என்னென்னா 27 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் பவர் 4 பை வந்து என்னென்னா 27 அப்படின்னு கிடைக்கும். எஸ் பவர் 4 வெளியில் எடுத்துட்டோம்னா எஸ் ஸ்கொயர்டு, இது வந்து 3² × 3 அப்படின்னு எடுத்துக்கலாமா, 9 × 3. அப்போ 9 வெளியில் எடுக்கும்போது 3 × √3. ஓகேவா? ஆக்சுவலி இது டெல்
எல் அப்படிங்கிறது வந்து என்னது ஏரியா தானே, இந்த ஏரியாவை தானே மேக்ஸிமம்னு சொன்னோம். அப்போ ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வந்து மேக்ஸிமம் எப்போ ஒரு ஃபிக்ஸட் பெரிமீட்டர் இருக்கும்போது. ஓகேவா? ஸோ அதுதான் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் அந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.